ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான அழகான ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் டிசைன் பண்ணுறதுக்காக கேன்வாஷ் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி இந்த கட்டிங் ப்ளவுஸோடைய கட்டிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். எப்படி வந்து இந்த டைமண்ட் ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணுறதுன்னு வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போது இது ஹைட்டு தகுந்த மாதிரி கேன்வாஷ் வச்சுருக்கோம். இதை ரெண்டாக மடிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெக்கை எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி கேன்வாஷில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் என்ன நெக்கோடைய அகலம் இருக்கோ அதை கரெக்டாக அந்த அவுட்லைனில் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படி மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும் அந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிக்கிங்க. அதே போல் இந்த பக்கமும் இப்போ நம்ம லைன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அளவும் ஒரே அளவாக வரும். இப்போ இது இந்த பக்கம் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ப்ளவுஸை எடுத்துகிட்டு பார்த்தா உங்களுக்கு அந்த அதில் நம்ம என்ன ஷேப் வரைஞ்சிருக்கோமோ அதே ஷேப்பு இங்கே நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இதில் 1.25 எடுக்கிறேன். 1.25 எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தையலுக்கெல்லாம் போக ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 1.25ன்றது கரெக்டாக ஈவனாக ஒரே 1 எல்லா பக்கமும் அந்த 1.25க்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் 1.25 வந்து மார்க் பண்ணுறேன். ஏன் நம்ம இந்த அளந்து பண்ணுறோன்னா அளக்கும்போது தான் பார்த்தோன்னா எல்லா பக்கமும் அந்த 1.25 கரெக்டாக வரும். ஷேப் நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அப்படியே மார்க் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் வர நிறைய சான்ஸ் இருக்கனால இப்படி மார்க் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எனக்கு மெலிசாக வேணும்னா நீங்கள் 1 இன்ச் கூட எடுத்துக்கலாம். நம்ம தச்சு திருப்பும் போது கண்டிப்பாக அது 1 இன்ச் இருக்காது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நான் 1.25 எடுத்திருக்கேன். இப்போ தச்சு திருப்பும் போது நம்மளுக்கு கரெக்டாக 1 இன்ச்சுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த கார்னர் வரைக்கும் நம்ம இதுமாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் நம்ம வந்து டைமண்ட் ஷேப்புன்றதுனால ஒரு ஸ்கேலில் வச்சு இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கும். ஏன்னா நம்ம மார்க் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணதுக்கு மேலே ஒரு லைன் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த பீஸ் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த லைன் பண்ண இல்லைங்களா, லைன் மேலே கட் பண்ணுங்கள். தள்ளியும் கட் பண்ணணும்னா உள்பக்கமும் போக வேணாம். ரொம்ப ஈஸியான ப்ளவுஸ் தான், பார்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேலை ரொம்ப கம்மி, அதேமாரி டிசைன் பார்க்குறது நல்லா கிராண்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பக்கம் போய் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் டிசைன் பண்ணுறதுக்கு நான் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் எடுத்து வச்சுருக்கேன், அது இந்த பீஸ் எடுத்துக்கலாம். இது துணி நம்ம 2 மடிச்சு இருக்கணும், ஃபோல்டிங் பக்கம் தான் இதை வைக்கணும். ஏன்னா கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஃபோல்டிங் வர மாதிரி வரும். இப்போ இந்த கீழே இந்த ஃபோல்டிங் இருக்குங்க இல்லையா, அந்த சென்டரை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிங்க. கரெக்டாக அந்த ஃபோல்டிங் பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அது மடித்து தைக்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். இப்போ இதை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மெட்டீரியல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஷை சென்டரில், அதாவது அந்த மடிப்பு இருக்குல்லையா, அந்த மடிப்பு சென்டரில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எல்லா பக்கமும் பின் பண்ணிடலாம். இப்போ இதுமாதிரி பின் பண்ணி போய் தைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கர பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் இருந்தால் போதும். இப்போ இந்த கார்னர் அந்த எஜ்ஜில் அந்த கேன்வாஷ் ஓரத்தில் நம்ம தையல் போடுற மாதிரி இருக்கும். நடுவெல்லாம் போட தேவையில்ல, ஓரத்தில் தையல் போடுங்க. துணி வந்து அந்த கேன்வாஷை தாண்டி போகக்கூடாது. நல்லா மடித்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை தைக்கும்போது அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த கேன்வாஷோடு தான் லாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த கார்னர்லேயும் சின்னதாக ஒரு மடிச்சிட்டேன்னா இந்த மாதிரி அழகாக மடிப்பாகிடும். உங்களுக்கு தைக்கிறது ஈஸியாகிடும். இப்போ அதே போல் இந்த பக்கமும் எல்லா பக்கமுமே வந்து இதை வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப் வந்தால் அந்த கார்னர்லாம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து டைமண்ட் ஷேப்ன்றதுனால அப்படியே உங்களுக்கு அழகாக ஈஸியாகவே திரும்பும். அதனால் நீங்கள் அந்த கார்னரை மட்டும் மடித்து விட்டால் போதும். இப்போது இந்த பக்கம் திருப்பி இங்கேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
பேட்ச் ஒர்க் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நார்மலாக ஒரே மெட்டீரியல் பண்ணுறதை விட இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக பண்ணும்போது நீங்கள் சிம்பிளாக டிசைன் பண்ணாலும் நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ தச்சிட்ட பிறகு நடுவில் இருக்கிற பீஸை கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கேன்வாஸில் டச் ஆகாத அளவு கட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம தச்சோம் இல்லையா அந்த ஓரத்தில், அதில் துணி எக்ஸ்ட்ரா கத்தியும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை கட் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி எடுத்து ப்ளவுஸில் வச்சு தைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட இதில் நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ணி தையல் போடுறது வந்து கெட்ட பக்கத்தில் தான் தையல் போடுறோம், ஓகேங்களா. கெட்ட பக்கத்தில் பின் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு 1/4 இன்ச்சோடு ரொம்ப கம்மியாக நான் வந்து தையல் போடுறேன். 1/4 இன்ச்சு நம்ம அதிகமாக எடுக்கும்போது அந்த நெக்கோட இது அகலம் வந்து குறையும். அதனால் 1/4 இன்ச்சுக்கு சும்மா அட்டாச் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தையல் போடுறேன். இப்போ இது வந்து கெட்ட பக்கத்தில் தையல் போட்டு இதை நம்ம அப்படியே நல்ல பக்கமாக திருப்பிடுவோம். டைமண்ட் ஷேப் எப்படி திருப்புவோம் அதேமாரி இந்த கார்னர்ஸ்லாம் ஊசி உள்பக்கமாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாச்சஸ் கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சின்ன இடம் இருந்தால் அவ்வளோ தேவையில்லை. நம்ம வந்து அந்த கார்னர்ஸில் இருக்குங்க இல்லையா, அதை மட்டும் லைட்டாக பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா குட்டி இடம்ன்றதுனால அந்தளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இப்போ இதை நம்ம திருப்பிக்கலாம், உள்பக்கமாக திருப்பி விட்டுடலாம். பின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பாங்க. பின்னை வச்சு தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த கேன்வாஷ் வந்து நகராது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து இப்போது உள்பக்கமாக திருப்பிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த கேன்வாஷ் எடுத்து நம்ம இதை நல்ல பக்கம் பக்கமாக திருப்பிடலாம். இப்போ இதை நல்லா திருப்பிட்டு இந்த பக்கம் கொஞ்சமாக அழுத்தி விட்டுருங்க. இப்படி அழுத்தி விடும்போது நல்லா படிஞ்சு வரும். இதே போல் எல்லா பக்கமும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா அழுத்தி விட்டுட்டோம். இப்போ இந்த கார்னர் அந்த ஓரத்தில் கரெக்டாக 1/4 இன்ச்லாம் தள்ளி விடல, அந்த எட்ஜில் தையல் போடுறேன். கரெக்டாக அந்த எட்ஜில் போடுங்க, ரொம்ப தள்ளி போட தேவையில்லை. ஊசி உள்பக்கமாக விட்டுட்டு இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அது அழகாக திரும்பும். இந்த பக்கமும் அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம இதே மெத்தடில் தச்சு எடுத்துக்கலாம். வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்களாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுதான் தர்மாகோலில் இந்தமாதிரி பால்ஸ் விற்கும். இந்த பால்ஸ் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண போகிறோம். இது ஒரு மெட்டீரியலில் வச்சுக்கிங்க, டைட்டாக இறுக்கி பிடிச்சிங்கன்னா அந்த பால் ஷேப்புக்கு உங்களுக்கு துணி ரெடியாகும். அதே கலர் துணி என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதே கலரில் த்ரெட் எடுங்க. இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி ஒரு 2 knot மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட், ரொம்ப கம்மியாக வேணால் ரொம்ப அதிகமாக வேணாம், இந்த மாதிரி நார்மல் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது அந்த ஓப்பன் இருக்குங்க இல்லையா, அந்த பக்கம் இந்த மாதிரி அந்த பால்ஸை வந்து வைக்கிறேன். கேப் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் வைக்கணும், அதே 1/2 இன்ச் தான் ஃபுல்லாகவே வைக்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வைக்கணும்னா அது உங்கள் விருப்பம் தான். ரொம்ப நெருக்கமாக வச்சா அதை பார்க்க நல்லா இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அந்த அளவுக்கு வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து தையல் போட ஆரம்பிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபுட்டு இருந்தால் தான் உங்களுக்கு தைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த பால்ஸில் டச் ஆகாமல் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது ஒன்று ஒன்றா எடுத்து கரெக்டாக அந்த கேப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு தையல் போட்டுடுவாங்க. ரொம்ப ஈஸி இதை தைக்கிறதுக்கு. ஒரு ஈவனாக வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுங்க. ஒரு 2-3 பால்ஸை வச்சுருங்க, அதை அப்படியே கண்டினியூ ஒன்று ஒன்றா வச்சு அவங்களுக்கு டைம் நல்லா ஆகும். அதனால் இந்த மாதிரி 2-3 பால்ஸை வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. உள்ளே போகலனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறவோ ஏதாவது ஒரு பொருள் ஷார்ப்பான பொருளை வச்சு அந்த துணியெல்லாம் உள்பக்கமாக விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். அதே மெத்தட் தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நல்லா நீட்டாக துணி எடுத்து கீழே பைப்பிங் பண்ண போகிறோம். இப்படி பைப்பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் நல்லா நீட்டாக இருக்கும்.
அதனால் ஸ்ட்ரைட்டாக ஒரு கால் இன்ச்சு தைச்சிருங்க. நார்மலாக பைப்பிங் நம்ம எப்படி பண்ணுமோ அதே சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுட்டு அதை திருப்பி நம்ம தையல் போட்டுட்டா பைப்பிங் அழகாக முடிஞ்சிடும். இதுக்கு நான் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வந்து ஃபுல்லாக இது வந்து நெக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோட ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன். இப்போ இது இந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் சரியாக வரல, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். துணி கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் பார்த்துக்குங்க. இப்போ இது இந்த பக்கம் திருப்பிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பைப்பிங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலேயே அந்த ப்ளூ கலர் துணி மேலே படாமல் வயலட்டில் மட்டும் படுற மாதிரி அந்த கார்னரில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டுனா அழகான ஒரு ப்ளவுஸ்னு வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இது போல் ஏதாவது வீடியோஸ் வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைடில் வந்து நம்ம பேக் சைடில் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதை டாட் பிடிச்சிக்கலாம். டாட் வந்து 4 இன்ச்சுக்கு பிடிக்கிறேன். டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள் அழகாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ப்ளவுஸு நல்லா நீட்டாக அழகாக வந்திருக்கு. இதில் நீங்கள் லேஸ் வைக்கிறதுனால லேஸ் வச்சுக்கலாம். இதுவே நார்மலாகிறதுனால நான் எதுவுமே பண்ணலை. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.